சுடும் போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் மானு பாக்கர்தான். இவரால் இந்தியா பெருமை கொள்கிறது. அவரது சாதனை பல விளையாட்டு வீரர்களை, குறிப்பாக பெண்களை ஊக்குவிக்கும் என ஜனாதிபதி முர்மு தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் வென்றார். இது இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெண்கலமாகும். முதல் பதக்கத்தை வென்ற மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 112வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பேசினார். இன்று உலகத்தின் கவனம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உள்ளது. அதன் மூலம் நமது வீரர்கள் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு அதை உலக அளவில் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. நீங்களும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுங்கள். சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்றும் மோடி கூறினார். கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 1.65 லட்சம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் கலெக்டர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கு மூலம் கரையோர மக்களிடம் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். முதற்கட்டமாக 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தை பொறுத்து நீர் திறப்பின் அளவு அதிகரிக்க கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நிரம்பியதால் கடந்த 2 நாட்களாக அணையின் உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. அணை அருகே 2,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டுள்ள வாழை மரங்கள் நீரில் மூழ்கி வருகின்றன. இடுப்பளவு தண்ணீரில் உள்ள வாழை மரங்கள் முழுவதுமாக மூழ்குவதற்குள் விவசாயிகள் வேகமாக அறுவடை செய்து வருகின்றனர். விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் கோதாவரி ஆற்றையொட்டியுள்ள யானம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளான பிரான்சிவா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்துள்ளது. புதுச்சேரி எல்லைப் பகுதியான திருப்பணாம்பாக்கத்தில் அதிமுக வார்டு செயலாளர் 43 வயது பத்மநாபன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கடலூரைச் சேர்ந்த இவர் கோயில் கலை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார். அப்போது காரை மோதி அவரை கீழே தள்ளிய மர்ம கும்பல் பத்மநாபனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொலை கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது. கொலை நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு கொலை நகரமாக மாறியுள்ளது. அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். போதை பழக்கங்களால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளது என குற்றம் சாட்டினார். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்பரம் பஸ் நிலையத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. போதிய பஸ் இல்லாததால் பயணிகள் கடுமையான நெரிசல்களுக்கு மத்தியில் பயணம் செய்தனர். காவிரியில் தொடர் நீர்வரத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்த நிலையில் பாசன தண்ணீர் திறப்பு குறித்து டெல்டா மாவட்ட கலெக்டர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். சண்டிகர் பாஜா அலுவலகத்தில் நடந்த மாநாட்டில் அனுராக் தாக்கூர் பேசினார். 2014 பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தபோது 12 வங்கிகளில் 11 வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தன. மூடப்படும் நிலையில் இருந்த 12 வங்கிகளும் இன்று நிகர லாபத்தில் உள்ளன. SBI வங்கியின் லாபம் மட்டும் ₹60,000 கோடியை எட்டியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் அவர்களது நண்பர்களின் நலனுக்காக வங்கிகள் சூறையாடப்பட்டன என்றார். மகாத்மா காந்தியின் சாதனைகள் மிக நீண்ட காலம் கடந்துவிட்டன. தற்போது அவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் மேயர் எதிர்ப்பு திமுக கவுன்சிலர்கள் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா சென்றுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஸ்டார்ஸ் மாணவர் சேர்க்கை விழாவில் சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் கலந்து கொண்டு பேசினார். மாணவர்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கான பாடத்தை கற்க வேண்டும். அவ்வாறு ஆய்வுகளின் போது பல தோல்விகளை கடந்துதான் சந்திராயன் 3 நிலவின் தென்துருவத்தில் இறக்கினோம் என்றார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 18 பேர் கைது செய்யப்பட்டனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் 1,355 கோயில்களில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழாக்கள் நடந்துள்ளது. 8,436 கோயில்களில் 18,841 திருப்பணிகள், 3,776 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு 5,775 திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி கடலூர் ரயில் பாதை திட்டம் சர்வே பணிகள் நடந்து வருகிறது. முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது என மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா கூறினார். புதுச்சேரி வில்லியனூர் திண்டிவனம் ரயில் பாதை 740 கோடி ரூபாய் திட்டப்பணிகள் தொடங்கியுள்ளோம். AFT மில் அருகே 75 கோடி ரூபாயில் 4 வழி ரயில்வே மேம்பாலம் அமைக்க ஆகஸ்ட் 24 டெண்டர் விடப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி, மகாராஷ்டிரா உள்பட 11 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் மராட்டிய மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். பஞ்சாப் கவர்னராக பதவி வகித்து வந்த பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமாவை தொடர்ந்து அம்மாநிலத்திற்கு கவர்னராக குலாப் சந்த் கட்டாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். நிலவில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்க ஆராய்ச்சி நடந்து வருவதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். தற்போது உலக நாடுகள் எல்லாம் நிலவில் சிறு குடியிருப்புகளை உருவாக்க முடியுமா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது என்றும் கூறினார். தமிழக கேரள எல்லை வனப்பகுதியில் நக்சல் மனோஜ் கடந்த வாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வனத்திலிருந்து நக்சல்கள் மொய்தீன், சோமன், சந்தோஷ் ஆகியோர் எர்ணாகுளம் பகுதியிலிருந்து ரயில் வாயிலாக கோவை ஈரோடு பகுதிக்கு சென்றிருக்கலாம் அல்லது வயநாடு பகுதியில் நக்சல் ஆதரவாளர்களுடன் தங்கியிருக்கலாம் என்றார். இதையடுத்து மாநில அதிரடிப்படை போலீசார் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். காதி கிராமோத்யோகின் வர்த்தகம் முதல் முறையாக 1.5 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. அதிகரித்து வரும் காதி மற்றும் கைத்தறி விற்பனைகளால் புதிய வேலைவாய்ப்புகள் பெருகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைவது குறித்து அந்நாட்டு யூடியூபர் ஒருவரின் பழைய வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என இணையதளவாசிகள் கூறியுள்ளனர். திறன் மேம்பாட்டு படிப்புகளுக்கான மாதிரி திறன் கடன் திட்டத்தின் வரம்பை ₹1.5 லட்சத்திலிருந்து ₹7.5 லட்சமாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் 31 வரை கடன் வாங்கியுள்ள 10,077 நபர்களுக்கு கடன் தொகையை நீட்டிப்பதற்காக ₹115.75 கோடி ஒதுக்கியுள்ளது. கர்நாடகாவில் குடகு, மைசூர், மண்டியா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்தது. கர்நாடகாவில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்ப்பதால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. பாலக்காட்டில் முஸ்லிம் சிறுமிக்கு 2012 திருமணம் செய்த வழக்கு கேரள ஹைகோர்ட்டில் நடந்தது. முஸ்லிம்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது என தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் சிறார் திருமண தடை சட்டம் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பொருந்தும், இதில் மத ரீதியில் எந்த வேறுபாடும் கிடையாது என ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. மார்பக புற்றுநோய்க்கு இந்தியாவில் 2014 முதல் தற்போது வரை 10 ஆண்டுகளில் 736,579 பெண்கள் பலியாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதோ லோக்சபாவில் தெறிவித்தார். அதேபோல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 318,907 பெண்கள் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டார். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உயிரை பணயம் வைத்து மின் ஊழியர்கள் மின் இணைப்பை வழங்கினர். அவர்களுக்கு பொதுமக்கள் நிகழ்ச்சியுடன் பாராட்டு தெரிவித்தனர். நாட்டில் வெள்ள மேலாண்மைக்கு விரிவான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என மத்திய அரசை பார்லிமென்ட் குழு வலியுறுத்தியுள்ளது. வெள்ளக்கட்டுப்பாடு மற்றும் முன்னறிவிப்பு திட்டங்களின் செயல்திறன் தணிக்கை தொடர்பான அறிக்கை லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வெள்ள அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் டெலிமெட்ரி நிறுவுவதில் நிலவும் தாமதம் குறித்து அந்த குழு அதிருப்தி தெரிவித்தது. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காஷ்மீரில் 14 முறை பயங்கரவாத தாக்குதல் நடந்துள்ளதாக பிரியங்கா தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். டெல்லியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பழைய ராஜிந்தர் நகர் பகுதியில் தரைத்தளத்திற்கு கீழே அடித்தளத்தில் செயல்பட்டு வந்த IAS பயிற்சி மையத்தில் வெள்ளம் புகுந்தது. வெள்ளத்தில் சிக்கி 2 மாணவிகள் இறந்தனர். இந்த சம்பவம் பற்றி மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை மேற்கொள்ளும்படி தலைமை செயலாளருக்கு டெல்லி அமைச்சர் ஆதிஷி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஒடிசாவில் இருந்து 2,000-க்கும் மேற்பட்ட வீரர்களை கொண்ட 2 எல்லை பாதுகாப்பு படை பேட்டாலியன்களை ஜம்முவுக்கு மாற்ற மத்திய அரசு உத்தரவிட்டது. ஜம்மு பகுதியில் உள்ள சர்வதேச எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியின் நங்கலோய் நஜப்கார் சாலை பகர்வாலா என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பஸ்ஸில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வெடிக்கும் என நேற்றிரவு மர்ம நபர் டெல்லி போலீசுக்கு மிரட்டல் விடுத்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீசார் மேற்கொண்ட ஆய்வில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிந்தது. மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ரத்தனகிரி பாலமுருகன் கோவிலில் ஆடி பரணியை முன்னிட்டு மலர்களாலும் சிறப்பாக கல்லங்கி அலங்காரத்திலும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
பக்தர்கள் திரளாக வந்து முருகனை தரிசித்தனர். சேலம் மாவட்டம் புது கொத்தாம்பாடி செல்லியம்மன் கோவில் ஆடி திருவிழாவையொட்டி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக வந்து செல்லியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த மேலப்புணவாசல் கிராமத்தில் இந்திய பண்பாட்டு அமைப்பு அறக்கட்டளை சார்பில் இயற்கை வழிபாடு நடைபெற்றது. தமிழ் சித்தர் கண்ண நடிகள் தலைமையில் கிராம மக்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி காவிரி நீரை மலர்தூவி வரவேற்று கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களின் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோட்டில் சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு ஆதவன் சிலம்ப பயிற்சி மாணவர்கள் புலி வேடமிட்டு ஊர்வலமாக சென்றனர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புலிகளை காப்போம், சுற்றுச்சூழலை காப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி அருகே கரும்பு தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 டிராக்டர்கள் கருகின. திடீரென புயல் காற்று வீசியதால் கரும்பு தோட்டத்திற்கு மேல் சென்ற மின் கம்பிகள் ஒன்றோடொன்று உரசியதில் ஏற்பட்ட மின் பொறிகள் கரும்பு தோகை மீது விழுந்து தீப்பற்றி எரிந்தது விசாரணையில் தெரிய வந்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குதிரை ஏற்ற சாகச நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமாக கலந்து கொண்டு குதிரையில் ஏறி குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணித்து தடைகளை கடந்து சாகசம் நிகழ்த்தினர். பயிற்சி முடிந்த பிறகு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழத்தரம் காவல் நிலையத்தை அருகில் உள்ள வானமாதேவி கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். காடுவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருதரப்பு இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட அடிதடி தகராறில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சில இடங்களில் ராட்சச மரங்கள் விழுந்தன. மலை ரயில் பாதையில் 5 இடங்களில் மரங்கள் விழுந்ததால் ஊட்டி குன்னூர் இடையே காலை 7:45 மற்றும் 9 இயக்கப்பட வேண்டிய மலை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ஊட்டி கேத்தி சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை கிளம்பிய மலை ரயில் குன்னூரில் நிறுத்தப்பட்டது. அதிலிருந்து இறக்கப்பட்ட பயணிகளை 2 அரசு பஸ்கள் மூலம் ஊட்டிக்கு அனுப்பி வைத்தனர். மரங்களை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொசவம்பாளையம் ரோட்டில் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெங்காயம் விலை உயர்ந்து விட்டதே என நிதியமைச்சரிடம் கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை என்பார். அம்பானி வீட்டு திருமணத்துக்கு சென்று வாழ்த்து தெரிவித்த பிரதமருக்கு டெல்லியில் விவசாயிகளை சந்தித்து பேச நேரமில்லை என காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி தெரிவித்தார். திருஞான சம்பந்தர் பஜனை மடத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அங்கு பரபரப்பு குறைந்தது. வேலூரில் மண்காப்போம் இயக்கம் சார்பில் பாரம்பரிய நெல் விதைகள் திருவிழா மற்றும் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. மாநிலம் முழுவதிலுமிருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம் இணைந்து நடத்தும் தஞ்சாவூர் புத்தக திருவிழா தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. புத்தக திருவிழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட மாறுவேட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பள்ளி மாணவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார், ஜான்சிராணி, கண்ணகி, ஔவையார், முருக கடவுள், திருவள்ளுவர் வேஷமிட்டு அவர்களது வீர வசனங்களை பேசி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூர் பேரூராட்சியில் கலைஞர் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு ரேக்லா ரேஸ் கோலாகலமாக நடந்தது. ஈரோடு எம்பி கேது பிரகாஷ் துவக்கி வைத்தார். 200 மற்றும் 300 மீட்டர் பிரிவில் 800க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. ரேக்லா பந்தயத்தில் ஏராளமான காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. சேலம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தில் பணியாற்றியவர் முன்னாள் தனியார் லாரி ஓட்டுநர் வேல்முருகன். தனது சம்பள பாக்கியை தராமல் உரிமையாளர் முருகன் இழுத்தடிப்பதாக கூறி பால் ஏற்ற வந்த டேங்கர் லாரியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த போலீசார் வேல்முருகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டேங்கர் லாரியை விடுவித்தனர். சென்னை 800 பணிமனை அலட்சிய போக்கை கண்டித்து 800 மக்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வி கூற்றோடு அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மற்றும் விடுதி நாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை துணைவேந்தர் செல்வகுமார் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. உலகின் மொத்த பால் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 30% உள்ளது என்றார்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 1.66 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்தால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெள்ள அபாய பகுதிகளை தர்மபுரி எம்பி ஆ மணி பார்வையிட்டார். கரையோர மக்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் 756 கோவில்களில் அன்னதான திட்டம் நடைமுறையில் இருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இப்போது 8 கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மேலும் 3 கோவில்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய ரயில்வே மற்றும் ஜல் சக்தித்துறை இணையமைச்சர் வி சோமண்ணா புதுச்சேரி ரயில் நிலைய பணிகளை ஆய்வு செய்தார். ரயில் நிலைய அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப அறையை பார்வையிட்டார். கோவை தடாகம் கெம்பனூரில் வனத்திலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் கதிரவன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்தது. மாடுகளுக்கு வைக்கப்பட்டிருந்த தவிட்டு மூட்டைகளை கிழித்து விழுங்கியது. சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் யானைகளை வனத்திற்குள் விரட்டினர். யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ₹5,577 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 1,355 கோவில்களில் கும்பாபிஷேக விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளது. ₹191.65 கோடி மதிப்பிலான தங்கக்கட்டிகள் வங்கிகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காதில் பூ சுற்றியும் பட்டை நாமம் வரைந்த பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஒன்றிய குழு தலைவராக இருந்த பிரியா என்பவர் மீது பல்வேறு முறைகேடுகள் புகார் எழுந்ததால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். கெங்கவல்லி ஒன்றிய குழு தலைவருக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் 6 தேதி நடத்தப்படும் என சேலம் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பெரிய வகை மீன்கள் வஞ்சிரம், வவ்வால், ஷீலா, திருக்கை, குடுவா, இறால், கடுமா, நண்டு உள்ளிட்ட மீன்கள் வரத்து அதிகமாக இருந்தது. மீன்களின் விலை குறைவால் மீன்பிரியர்கள் மீன்களை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஆகஸ்ட் 2 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விகிண்ணை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தினர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி சிலையில் தொடங்கி எஸ் வி பட்டேல் சாலை காந்தி வீதி வழியாக மீண்டும் கடற்கரை சாலை வரை மாரத்தான் நடைபெற்றது. சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டை வெளிப்படுத்தும் விதமாக புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள சூசியப்பர் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் ஒட்டகங்களை மையப்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாணவியர் ராஜஸ்தானிய பாரம்பரிய உடை அணிந்து கண்கவர் கலை நிகழ்ச்சி நடத்தினர். அல்கஹால் அளவு குறைவாக இருப்பதால் வீரன் உட்பட 4 வகை மதுபானங்களை விற்க கடை ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கடையில் எவ்வளவு சரக்கு இருப்பு உள்ளது என்று கணக்கீடு செய்து அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கடல்சார் பல்கலை வெளியிட்ட கடல்சார் படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அறிவிப்பில் விளம்பரம் தெளிவில்லாமல் இருந்ததாக விழுப்புரம் மாவட்டம் நெடுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கன்னட அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 1.34 லட்சம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 107.69 அடியாகவும் நீர் இருப்பு 75.167 டிஎம்சி ஆகவும் உள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் இன்னும் 1-2 நாட்களில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலம் நடுவில் தூக்குப்பாலத்தை பொருத்திய ரயில்வே பொறியாளர்கள் வானில் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இதன்பின் தொழில்நுட்பத்துடன் தூக்குப்பாலத்தை பொருத்தும் பணி இன்னும் 15 நாட்களுக்குள் முடிவடையும். இதன் தொடர்ச்சியாக பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடத்திய பின் அக்டோபர் 1 முதல் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து துவங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் ஆகஸ்ட் 2 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சி 10வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் ராணி
இவருடைய கணவர் ஜாக்சன் என்பவரை முன்விரோதம் காரணமாக 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தனர். திருவட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரிக்கின்றனர். தலைமறைவான 6 பேரை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நாச்சியார்பேட்டையில் தோஷம் கழிப்பதற்காக பதப்படுத்தப்பட்ட நரி தலையை வீட்டின் முன்பு கட்டியிருந்த ராமலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அதை விற்பனை செய்த ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த ராஜு என்பவரும் கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி எதிர் திசையில் வந்த வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சாப்ட்வேர் ஊழியர்கள் 2 பேர் பலியாயினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாள் ரோட்டில் சுற்றுலா வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. சுற்றுலா வேன் தலைக்குப்புற கவிழ்ந்தது. பலத்த காயமடைந்த காரில் வந்த 4 பேரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். வேனில் வந்த 20 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்லடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மீன் வலை அறுக்கப்பட்ட விவகாரத்தில் தாக்கப்பட்டவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததால் தாக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஊரான்வட்டம் பகுதியைச் சேர்ந்த குமரன் தாமலேரிமுத்தூர் பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்க வலை விரித்து வைத்திருந்த நிலையில் பரசுராமன் என்பவர் அதை அறுத்துள்ளார். அப்போது குமரன் மற்றும் அவரது சகோதரர்கள் தாக்கியதில் பரசுராமன் இறந்தார். சென்னை மேற்கு அண்ணா சாலையில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் நடத்தி வருபவர் இந்திரா காந்தி. இவருடைய உதவியாளர் கவிப்பிரியா. இருவரும் மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோவையைச் சேர்ந்த 18 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளனர். கோவையில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் சென்னை சென்று இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்திரா காந்தியின் மகள் ரஞ்சினி மற்றும் சிவமலர் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திராவின் சீரளாவைச் சேர்ந்த 8 பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய அலிப்பிரி நடைபாதையில் எடுத்து சென்றனர். 7வது மைல் தாண்டியதும் இளைப்பாறுவதற்கு அமர்ந்தனர். அப்போது நாகேந்திரா எனும் பக்தரை பச்சை பாம்பு கடித்தது. உடனடியாக அங்கிருந்த வனத்துறையினர் ஆம்புலன்ஸில் திருமலை அஸ்வினி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவருக்கு பாம்பு கடிக்கான ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீஃபன் ராஜ் என்பவரை கேரள சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் கைது செய்தனர். ஒரு படத்திற்கு 5000 ரூபாய் வரை கமிஷன் பெற்றுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன கட்டிட தொழிலாளியின் பைக்கை அவரது வீட்டின் அருகிலேயே வாட்டர் சர்வீஸ் செய்ய கொண்டு வந்த 2 பேரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்து தர்மாடி கொடுத்தனர். இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அருகே ரசாயனம் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சீனாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 11 பேர் பலியாகினர். சீனாவின் கிழக்கு பகுதி முழுவதிலும் கியாமி புயலால் கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் மலைப்பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கிறது. இதனிடையே அமெரிக்காவின் பிரபல செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 44% பேரும் டிரம்புக்கு 42% பேரும் ஆதரவு தெரிவித்தனர். இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடல் ஒன்றில் திடீரென நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் குழந்தைகள் உள்பட 10 பேர் வரை உயிரிழந்தனர். இதனால் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடனடியாக நாடு திரும்புகிறார் என அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் யூதர் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். ஆனால் அவர் யூதர்களுக்கு எதிரானவர். அவருடைய நிலைப்பாடு எப்போதும் யூதர்களுக்கு எதிரானதாகவே இருந்து வந்துள்ளது என அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸ் மிகவும் மோசமானவர். தற்போது அமெரிக்காவை ஒரு நகைப்புக்குரிய நாடாக அவர்கள் மாற்றியுள்ளனர் என்றும் டிரம்ப் கூறினார். மகளிர் கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பெவ் பிரிஸ்மேனை கனடா இடைநீக்கம் செய்துள்ளது. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நியூசிலாந்து மகளிர் அணியை ட்ரோன் மூலம் அவர் உளவு பார்த்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நியூசிலாந்து அணி ஒலிம்பிக் கமிட்டியிடம் புகார் அளித்த நிலையில் பிரச்சினையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கனடா ஒலிம்பிக் சங்கம் மன்னிப்பு கேட்டு சூழலை சரி செய்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கின் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவுக்கான தனது முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெற்றி பெற்றுள்ளார். மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமாவை எதிர்கொண்ட அவர் தொடக்கம் முதலே அபாரமாக விளையாடி 21-9, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் ஃபாத்திமாவை வீழ்த்தினார். காஞ்சிபுரத்தில் தென்னிந்திய அளவில் நடந்த யோகாசன போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1300 மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களின் சாதனை பட்டியலில் ஜோ ரூட் 7ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார்.
வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 87 ரன்கள் அடித்தார். இதுவரை 143 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 12,027 ரன்கள் அடித்துள்ள இவர் 11,953 ரன்களுடன் 7வது இடத்திலிருந்த லாராவின் வாழ்நாள் சாதனையை முறியடித்துள்ளார். T20 கிரிக்கெட்டில் உலகின் சிறந்த பேட்ஸ்மேனாக இருக்கும் சூரியகுமார் இந்திய அணியின் கேப்டன் பதவிக்கு தகுதியானவர் என முன்னாள் வீரர் ரவிசாஸ்திரி பாராட்டியுள்ளார். பவுலர்களின் பலம் பலவீனங்களை அறிந்து ஃபீல்டிங்கை செட் செய்யும் யுக்தியை சூரியகுமார் கற்றுக்கொள்ள வேண்டும். பேட்டிங் விளையாடுவதைப் போலவே அவரது கேப்டன்ஷிப் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜய் தன்னை அழைத்ததால் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர தயாராக உள்ளதாக இயக்குநர் ஆமீர் தெரிவித்துள்ளார். பாசிசம் மற்றும் ஆரியத்துக்கு எதிரான திராவிட அடையாள உணர்வு நமது ரத்தத்திலேயே உள்ளது. விஜய் மற்றும் சீமானுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக அமர் தெரிவித்தார். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்து 2 வாரங்களுக்கு முன்பு வெளியான படம் இண்டியன் 2 படத்திற்கு வந்த நெகட்டிவ் விமர்சனங்களால் எதிர்பார்த்த வசூல் கிடைக்கவில்லை. இதனால் இந்தியன் 3 படத்தை பெரிய அளவில் ஓட வைக்க வேண்டும் என படக்குழு முடிவு செய்துள்ளது. இதற்காக 3 பாகத்தில் உள்ள சில காட்சிகளை மாற்றி அதற்கு பதிலாக வேறு காட்சிகளை படமாக்கும் எண்ணத்தில் உள்ளனர். இது சம்பந்தமாக படக்குழு தரப்பிலிருந்து கமல் சங்கரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. மறுபடப்பிடிப்புக்கான செலவை கமல் ஏற்க சம்மதித்துள்ளார். பாலாஜி கேசவன் இயக்கத்தில் அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி உள்ளிட்டோர் நடித்த படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். இதன் இசை வெளியீட்டு விழாவில் அசோக் செல்வன் கலந்து கொள்ளவில்லை. இது பற்றி தயாரிப்பாளர் திருமலை, 3 ஆண்டுகளுக்கு முன் படம் துவங்கும் போது அசோக் செல்வனின் சம்பளம் 31 லட்சம், இப்போது 2-3 கோடி வாங்குகிறார். தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகரும் உச்சிக்கு போக மாட்டார். உங்களுக்கு பிடிச்சுதானே இந்த படத்துல நடிக்க வந்தீங்க, இந்த படத்துக்கு வந்து அவர் ப்ரமோட் பண்ணணும். ஒரு படம் ஓடிச்சுன்னா அதிகம் சம்பாதிக்க போறது நடிகர் தான் என கூறினார். விக்ரம் நடிப்பில் ப. ரஞ்சித் இயக்கிய தங்கலான் படம் August 15 ரிலீஸ் ஆகிறது. படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடிகை மாளவிகா மோகனன் நடித்துள்ளார். படத்திற்காக தினசரி மேக்கப்பிற்கு மட்டுமே குறைந்தபட்சம் 4-5 மணி நேரம் பொறுமையாக செலவிட்டேன். படப்பிடிப்பு முடிந்ததும் கண் டாக்டர், தோல் டாக்டர் என கிட்டத்தட்ட 5 வித டாக்டர்களை சந்தித்து சிகிச்சை பெற்றதாக மாளவிகா தெரிவித்தார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளும் நடிகையுமான ஜான்வி கபூர் ஹிந்தியில் நடித்த உலாஜ் படம் August 2 வெளியாகிறது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஜான்வி கபூரிடம் மிஸ்டர் இந்தியா படத்தை ரீமேக் செய்வது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜான்வி, சில கிளாசிக் படங்களை கண்டிப்பாக ரீமேக் செய்யக்கூடாது, அவற்றை நாம் தொடவும் கூடாது என்றார். 1987 வெளியான மிஸ்டர் இந்தியா படத்தை ஜான்வியின் அப்பா போனி கபூர் தயாரிக்க சித்தப்பா அனில் கபூர், ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்திருந்தார். நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த மகாராஜா படம் 100 கோடிக்கு மேல் வசூலித்து வரவேற்பை பெற்றது. இப்படத்தின் ஹிந்தி ரீமேக் உரிமையை நடிகர் அமீர்கான் வாங்கியுள்ளாராம். விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் அமீர்கான் நடிக்க இருக்கிறார். அவர் தற்போது சித்தார ஜமீன் பர் படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் December 25 வெளியாகிறது. அதன் பிறகு மகாராஜா ஹிந்தி ரீமேக்கில் நடிக்க உள்ளார். விடாமுயற்சி படப்பிடிப்பை முடித்து தற்போது குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் அஜித். அடுத்ததாக KGF படத்தை இயக்கிய பிரசாந்த் நீல் இயக்கும் படத்தில் நடிக்கப் போவதாக செய்தி வெளியானது. இது பற்றி அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா கூறுகையில், அஜித் பிரசாந்த் நீல் இருவரும் சந்தித்தது உண்மைதான், ஆனால் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இருவரும் ஒரே படத்தில் இணைந்து பணியாற்றுவது குறித்து எதுவும் பேசவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் இருவரும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்றார். தனுஷ் நடித்து இயக்கிய ராயன் படம் வெளியானது. இதில் தனுஷ் தங்கையாக துர்கா என்ற கதாபாத்திரத்தில் நடிகை துஷாரா விஜயன் நடித்திருந்தார். அது பற்றி அவர் கூறுகையில், 25 நவம்பர் 2023 என்னால் என்று மறக்க முடியாத நாள். அன்று தனுஷ் என்னை சந்திக்க விரும்புவதாக அழைப்பு வந்தது. அதையெல்லாம் எனக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. ராயன் வெற்றியை என்னுடையது போல உணர்கிறேன். தனுஷிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். அவர் ஒரு உண்மையான முன்மாதிரி. துர்கா வேடத்தில் என்னை நம்பியதற்கு நன்றி என்றார்.